Hey guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் மாஸ்டர் லாபியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அலைவு நிற்கிற மேட்சாக இருந்தாலும் சரி, டோர்னமெண்ட்டு மாதிரி எல்லா மேட்சுமே போயிருக்கும். அதே மாதிரி நம்மளோட கில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுங்களாத ரெண்டு மூணு நாள் வீடியோஸ் போடக்கூடாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிராண்ட் மாஸ்டர்லேருந்து மாஸ்டருக்கே கொண்டு வந்து விட்டாங்க ரெண்டு மூணு நாள் விளையாடாத காரணத்தினால. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3000 ப்ளஸ்க்கு கீழே ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு மாஸ்டர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம நல்லா பாயிண்ட் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3000-2000 பாயிண்ட் லீடு போட்டு வச்சாச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் போயிருக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிருவோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனல் எதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை நான் சும்மா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தாங்க சரியான பிளேயர் லாபி. நாங்கள் எல்லாருமே செத்து போயிட்டோம். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரன், டீமுக்கு ஒரு ஹிந்திக்காரன் வேணும்னு இதுக்கு தான் சொல்கிறது. எப்படியாவது இவனுக்கு பார்த்தீங்கன்னா டாப் 2 எடுத்துருவானுங்க, எங்கிட்டாவது உருண்டு பிறண்டாவது டாப் 2 அடிச்சிருவானுங்க. ஆனால் நம்ம தமிழ் பசங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிறேன் இவன் அடிச்சிடலாம், இவன் அடித்தா டாப் 2 கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அடித்து எப்படியாவது ஒன்று ஏதாவது ஒரு இடத்துல உழட்டிடுவாங்க. பட் இவனுங்கெலாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சர்வே பண்ணுறானுங்க, அடிக்கவும் மாட்டானுங்க, ஒன்றுமே மாட்டானுங்க. இந்த முன்னாடி நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க, அந்த ஜோனில் 20 அலைவு கிட்ட இருந்துச்சு. இன்னமும் அதிகமாக தான் அலைவு வந்துச்சு, கிட்டத்தட்ட ரெண்டாவது ஜோனுக்கே 40 அலைவு வந்துச்சு. ஆனால் நிறைய பேர் எலிமினேட் ஆகி ஓரளவுக்கு வந்துட்டாங்க. பையன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தப்பிச்சு போகிறான். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, இந்த இடத்துல முடிஞ்சிருவான் அப்படின்னு தான் நினச்சாங்க. பாருங்க, நல்ல ஹெட் ஷாட் அடிச்சு டவுன் பண்ணிடுவான் வேற லெவலில். அதே மாதிரி இந்த இடத்துல நான் செத்து போயிடுவான்னு நினச்சேன், ஆனால் இவன் சாக கிடையாது, அவன் தான் செத்தான். இங்கே பாருங்க, இவனை மாதிரி ஒரு சோலோ பீஸ் இவனை எப்படியே முடிச்சு இன்னொரு பிளேஸ்மெண்ட் நமக்கு வாங்கி கொடுத்துட்டான். இன்னும் பார்த்தீங்கன்னா அலைவு 8 அலைவு தான் இருக்குது. டாப் 2 மட்டும் பிடிச்சானா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளஸ் வந்துடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே கில் டேமேஜ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு, அதுக்குள்ளே தான் செத்து போயிட்டேன். இந்த இடத்துல பாருங்க, வேற லெவலில் வந்து படுத்துக்கிறான். நான் என்ன நினச்சேன், ஜோனே இல்லை இங்கே வந்து படுத்துக்கிறக்கா அப்படின்னு பார்த்தா மெடிக்கெட் சுற்றிட்டு இருக்கான். கே கேரக்டர் வச்சுட்டு மெடிக்கெட்லாம் சுற்றுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, ரைட், ஒன்றும் பிரச்சனை இருந்துச்சு, ஜோன் போட தலைவரே அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டாச்சு ஜோனுக்கு. இடத்துல பார்த்தீங்கன்னா வாழை போடுறங்கிற பேரில் ஏதோ ஒழட்டிட்டு இருக்கான். பையனுக்கும் பதத்தை இருக்கும் போல. சரி ஓகே, ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்க சரியான அடி. அந்த இடத்துல ஜோன் கவர் பார்த்தீங்கன்னா எப்படி ஆனால், இதே நம்மளாக இருந்தோம்னா ஏதாவது ஒரு பதத்தில் டப்புன்னு வெளியே வந்திருப்போம், இன்னொரு அடியை போட்டிருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா கூலாக உள்ள நவுத்தி நீட்டாக உட்காந்துட்டான். சரி ஓகே, ரைட் சைடில் தான் போவான் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் சைடு நேராக ஏறிட்டான் உள்ள, டாப் 2 பிடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு தில்லில் ஏறிட்டான் போல. சரி ஓகே, ரைட், எங்கே இருக்காங்க என்னமே ஸ்பாட் பண்ணி அடிச்சிருவோம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் என்ன நினச்சான்னு தெரியல, கடைசியில் மிகப்பெரிய ஒரு சொதப்பலை போட்டுட்றான். நீங்களே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் வந்துட்டான் அவன், ஆனால் அவன் கவனிச்சானா என்னன்னு தெரியல, இவனே அழுத்தி விட்டான், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க இப்போ நம்ம மெயின் கான்செப்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கடா அந்த கிளிப்பை சம்மந்தமே எல்லாம் ஆட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மேட்சஸ் அதாவது நம்மகிட்ட ஜோன் சர்வே இல்லாமல் போகிறதுனால எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டமேனி தனித்தனியாக போய் கில் டேமேஜ் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆள் 3000 டேமேஜ் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஒன்றா இருந்து கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ எல்லோரும் தனித்தனியாக போகிறப்ப செத்து போயிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 100-70% மேட்ச் ஒத்தாள் தனியாக நின்று தான் பார்த்தீங்கன்னா டாப் 2 அடிப்பாப்பில். அதில் என் டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏதாவது பேட் லக்லேயே பார்த்தீங்கன்னா டாப் 3 அடிச்சு மைனஸ் அதாவது 10 மைனஸ் ஆகும் பேட்டில் ஸ்கோர், அந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்கும். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா நீட்டாக வேறு லெவலில் பிளேஸ்மெண்ட் பிடிச்சிருந்தா அது உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கிரிமினல் டீம் இருப்பாங்க. அந்த டீமுக்கிட்ட அந்த டீமை தான் நான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஆனால் அந்த ஒரே ஒரு டீம் தான், அது எப்படி எங்களை வச்சு தண்ணி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நீங்கள் பாருங்கள். நான் அடிக்கிற போதெல்லாம் ஐயோ இவன் டாப் கிரிமினலாக இருப்பானா, அவன் டாப் கிரிமினலாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளை அவன் கடைசியில் ட்விஸ்ட் போட்டுருவான், என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அவனும் காரை எடுத்துகிட்டு வேகமாக போய் இந்த கல்லுக்கு பின்னாடி இறங்கி பார்க்குற ஒருத்தனையும் காணா, அவனை ஆல்ரெடி கொண்டுட்டாங்க போல. சரி ஓகே, ரேட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இருக்கிற லூட்டில் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிற லூட்டில் எடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே நான் ஏறி வரும்போது இங்கே ஒருத்தன எனிமியை பார்த்துட்டு நல்ல ஒரு ட்ராக் பண்ணு. ஆனால் மூணாவது ஷாட்டு தான் ஹெட் கனெக்ட் ஆகுது, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஷாட்டே கனெக்ட் ஆகிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் டேப் உழவும் தூக்கிக்கிட்டே இருக்கேன். என்னடா கொடுமை, இது கிரிப்பெல்லாம் நம்ம கரெக்டாக தானே வச்சிருக்கோம், எப்படிடா ஹெட்டே உளமாட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக போச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டீமே டவுன் பண்ணிட்டாங்க. காரில் போகிறவனே அடித்தேன், அது பார்த்தீங்கன்னா கார் லைட்டாக தான் டேமேஜ் ஆச்சு. சரி ஓகே, ரேட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கில்லை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஏன்னா எங்கேருந்து ஏன்னா ஓசி கில்லு போட்டானா வம்பா போயிடும், இருக்கிற கில்லும் போயிடும். சரி ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா எனிமி வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்குள்ளே அடா பாவிகளா, ஒரு ஒரு ஃப்ளோவில் சொல்கிறதுக்குள்ளே டவுன் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம டீம்மேட்ஸ் மோசம் கூடாது, வேறு லெவலில் வந்து நம்மளை ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. நம்ம டீம்மேட் பக்கத்தில் இருக்கிறது ஒரு வேளை இதுக்கும் நல்லா யூஸாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, ஒரு தடவை தான் ரிவ்யூ பண்ணி விடுவாங்க, பல தடவைலாம் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சரி ஓகே, எப்படியோ ஒரு வழியாக நம்ம க்ளோவெல்லாம் போட்டாச்சு. எல்லாரும் இப்போ ஸ்கைலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் எடுத்தாலும் மெடிக்கல் கூட சுற்று விட மாட்டானுங்க. போன் ஃபயர் இருந்தால் டப்புன்னு போட்டுக்கிட்டு அடிக்க தான், வேறு வழியே கிடையாது. நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். ஏன்னா அவனுக்கு ஜோன் வந்ததாகணும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்
விஷயம் தான் எனக்கும் தெரியும். சரி ஓகே, இந்த பக்கம் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் எவனையும் காணா, எங்கடா இது மயான காட்சி அளிக்குது, எங்கடா போறானுங்க அதுக்குள்ள, ஒருவேளை மேலே ஏறி எங்கடா ஜோன் போறது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் போனால் கண்டிப்பாக ஹெல்மெட் ஆயிடுவான்னு பார்த்தா நம்ம டீமேட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நானும் ஜம்ப் பண்ணி அடிக்கிறேன், கடைசியில் பார்த்தா பேனு கையில், எனக்குலாம் பதட்டமாயிருச்சு. சரி ஓகே, டப்புன்னு கண்ணை மாற்றி அடிச்சு விட்டாச்சு. இவனை முடிக்கலாமே, வெளியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான், அதனால தான் நான் உள்ள நின்று அடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் வெளியில் இருக்கிற பார்த்தீங்கன்னா துண்டை காணா துணியை காணான்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். அடா பாதி டீமேட்டை விட்டுட்டு இப்படியாடா ஓடுவார் ரேங்க்டு மேட்ச்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சோலோ சர்வேருங்க, சோலோ சர்வேரில் இப்படி ஓடினா கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. ஸோ ஒன்று, நம்ம நல்லா கவர் பண்ணி ஓடணும், அப்படி இல்லைன்னா ஓடக்கூடாது. தான் இந்த இடத்துல தாங்க குளோவாவில் போய் நான் ரெண்டு மிஷனில் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வேணால் அதை ரிப்ளை பண்ணி பாருங்கள். இன்னொரு தடவை குளோவாலுக்கு பதில் ஆட்ராப்போ ஏதோ கையில் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நூப்பு குட்டி நான் அழகாக அடிச்சிருப்பேன். இந்த இடத்துல நான் சரியான அட்டாக்கிங் ஃபார்மில் தான் இருந்தேன், ஆனால் என்ன பண்ணி தொலைகிறது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொண்டுட்டான். அங்கேருந்து இறங்கினதோட ஒரு கிடைச்ச கண்ணை வச்சுக்கிட்டு டேமேஜ் போறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ட்ரம் டேமேஜ் வர கொடுக்கல, அதனால பார்த்தீங்கன்னா நான் கிடைக்கிற இடத்துல எல்லாம் டேமேஜ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தன் ஃபயர் காமிச்சிது. சரி ஓகே, இந்த நான் இங்கே தான் வருவான், இவனை எப்படியாவது அடிச்சு இவன்ட்டு நல்லா லூட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினச்சிருந்த ஏறி அடிச்சிருக்கலாம், கிராஸ் ஃபயர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் அடிச்சிட்டேன். போய் மண்டே ஒரு ஷாட் வச்சா பின்னாடி இந்த பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபயர், நான் நினச்ச மாதிரியே கிராஸ் ஃபயரில் முடிச்சு விட்டாங்க. சரி ஓகே ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க டீம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் செத்து போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய மேட்ச் பார்த்தீங்கன்னா டாப் டூ அடிக்கிறதுக்கு ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப நேரம் கழிச்சு ப்ரோ இப்போ தான் நான் பார்க்குறேன் டோக்கன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டாங்க. சரி ஓகே, என்னால் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீமை எப்படி நம்மளால் வைப் பண்ண முடியாது, ஏன்னா அட்லீஸ்ட் நம்மகிட்ட ஒரு ஷார்ட் ரேஞ்சோ அல்லது லாங் ரேஞ்சோ ஏதோ ஒரு கன் இருந்தால் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு டஃப் கொடுக்க முடியும். ஸோ நம்ம கையில் கன்னும் கிடையாது எதுவும் கிடையாது, நம்மளை வச்சு செய்ய போகிறானுங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே ரைட்டு, நம்ம பார்த்தீங்கன்னா கிராண்டு அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும், ஏன்னா நான் உள்ளே போயிட்டு அமௌண்ட்லாம் போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, நம்ம ஃப்ரெண்டுக்கு இது ஆகி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாக போனேன். இவன் மட்டும் எனக்கு ஃப்ரெண்டாக மாட்டான், அடிப்பானுங்க எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கீழே இறங்கி என் ட்ராப் அங்கே கிடக்கு பாருங்கள், எப்படியாவது ஒன்று இறங்கி அதை எடுத்துக்கிட்டு ஜோனுக்குள்ளேயாவது பூந்து வந்து இவங்களை அடிக்க ட்ரை பண்ணியிருப்பேன் நான் கண்டிப்பாக. ஆனால் பார்த்தீங்கன்னா உட்காந்துங்க கவனிச்சுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. உட்காந்து நினச்ச ஒரு பாவமாடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம கடுப்பாகி போச்சு. ப்ரோ எப்படியாவது ரெண்டு போய் அடிச்சிருங்க அப்படின்னு பார்த்தா பையன் அமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டான். அட்டா பாவிகளா. மியூசிக் சரி ரைட்டா மவனுங்களா, நம்மளை நல்லா எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டீங்க, இன்னொரு மேட்ச் எங்கிட்ட கனெக்ட் ஆவீங்களா அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு என் மனசை தேர்த்திக்கிட்டாங்க. வேறு வழி கிடையாது, ஏன்னா நான் சுத்தமாக எதிர்பார்க்கல, நமக்கு வச்சு நல்லா ஃபன் பண்ணி விட்டாங்க. சரி ஓகே ரைட்டு, இவனுக்கு ரெண்டு பேர் தான் பிறகு இருக்காங்க, கப்பி எப்படியாவது ஒரு போய் அவன் மட்டும் தட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம பதட்டப்படுத்தினதில் நம்மால் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே பதட்டமாகறாரு. சரி ஓகே ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா டாப் கிரிமினல் ஹெல்மெட் ஆகிட்டான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு, ஒன்றையும் ஒன்று தான் எப்படியாவது அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. ஆனால் வேறு லெவல் மூவ்மெண்ட்டுங்க, சரியான சர்வே. ஆனால் நம்ம டீமேட்டு சரி, அவன் அதுக்கு மேலே சர்வே அடிக்கிறான். இந்திக்காரனா சும்மா சொல்ல வேணும், நான் முன்னாடி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு போடுவான் நம்மால் கரெக்டாக உள்ளே பார்த்து உள்ளே போயிடுவார். சரி ஓகே, இங்கே போய் கார்கிட்ட கவர் எடுத்து நானும் முன்னாடி கத்திட்டு இருக்கிறேன். எப்படியாவது ஒன்று ஏறி போய் அடிச்சிருங்க, அதான் ஒரு குளோவல் இருக்குங்கிறீங்களா, நேராக ஏறி போங்க, பாதி டேமேஜ் கொடுப்பான், டப்புன்னு ஒரு வாழ் எழுத்துங்க, ஸ்கைலர்லேருந்து உசுர ஏறோ ஏறி ஒரு ஒன் டேவை போட்டுருங்க, அல்லது ஏதோ ஒன்று அழுத்தி பிடிச்சிருங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா எப்போவுமே ஒன் விசஸ் ஒன்றை பொறுத்தளவுக்கு இப்படிலாம் உட்காரவே கூடாதுங்க, உட்காந்திங்கன்னா அவன் ஏதாவது நல்ல ஒரு திறமையை யோசிச்சுட்டான்னா ரொம்ப வம்பாக போயிடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அவன் பாருங்கள் திறமையை யோசிச்சு ஸ்கேனர் போட ஆரம்பிச்சிட்டான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி விடுவான் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சரி ஓகே, இவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போக்கில் விளாட விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் கடைசி வரைக்கும் வந்து லாஸ்ட் ஒன் வரைக்கும் வந்து எப்படியாவது நம்ம டீமேட் அடிச்சிடலாம்னு நினச்சேன். ஆனால் நம்மளோட எம் டென் புல்லட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இவருக்கு மிஸ் ஆகி ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போய் அடிச்சிடுவான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராண்டில் தான் இருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம நாளைக்கே அல்லது நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பை பை, லவ் யூ ஆல் கைஸ்.